ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நக்கலைட்ஸில் எங்களோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுமா, ஃபுல் டைம் டேரக்ஷன் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கீழே கொடுத்துருக்க மெயில் அடிக்கு உங்கள் ரெசியூம் அண்ட் போர்ட்ஃபோலியோ மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரியா 5 மணிக்கெல்லாம் கால் பண்ணிட்டியே? தா கிளம்பிட்டேன், 7 மணிக்கெல்லாம் வீட்ல இருப்பேன். சரிப்பா. அப்புறம் என் ரூம் ரெடியா இருக்குல்ல? சொல்லிருங்க அவங்கட்ட, நான் இல்லாதப்ப என் ரூமை எப்படி வேணா நான் அரைச்சிருக்கட்டும், ஆனா நான் வரும்போது நான் எப்படி விட்டுட்டு போனோ அதே மாதிரி இருக்கணும். சரிதா, நான் புறப்பட்டாச்சு, வந்து பேசுறேன். சரிப்பா வாங்க. என்னடா நேரமா புறப்பட்டு போலையே? நான் கிளம்புறதெல்லாம் இருக்கட்டு, நேற்று 50 ரூபா வாங்கினியா? எங்க அது எப்பா நைட்டு ஃபுல்லாக தூங்கி இருக்க மாட்டியாட்டு இருக்கு. இந்த 50 ரூபா தான் நாங்கள் உட்கார்ந்து வாங்க போகிறோமாக்கு. சமீர வரல? ஆமாம், ராஜரல்வா வந்தோடனே கொடுத்துரு. டேய் நானே பண்ணதுடா. டேய் நல்லா இருக்குண்டா, நல்லா இருக்கு. உனக்கு அந்த ரசித் மேல கிரஷ் தானே? நான் உங்ககிட்ட சொன்னாடா? ஏன்ட்டையும் சொல்ல மாட்டேன், அவர்கிட்டயும் சொல்ல மாட்டேன், அதுதானே இப்போ பிரச்சனையே. டே அவருக்கு விருப்பம் இருக்கான்னு தெரியலையேடா. கா அதெல்லாம் சொன்னாதானக்கா தெரியும், சொல்லு. டே வேணாண்டா, சொல்லி கிள்ளி பிரச்சனை ஆயிடுச்சுனா? இப்போ மட்டும் நீ சொல்லலை, உன்கிட்ட ஜென்மத்துக்கும் நான் பேச மாட்டேன். கா அத்தா உனக்கு நீக்கா பண்ண பேசிட்டு இருக்காருக்கா, இப்போவாது ரசித் தொப்பை அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. நீ இப்படியே பேசிட்டு கடைசி வரைக்கும் இங்க எதுவும் மாறாது. என் கேட கெட்டு போ, நாசமா போ. சமீரா சௌக்கியமா இருக்கியாம்மா? சௌக்கியம் பிரியதா, நீங்க சௌக்கியம்? அதான் நீ வந்துட்டீல, இனிமேல் சௌக்கியத்துக்கு என்ன? நல்லபடியா சந்தோஷம். வீட்டுக்கு வந்துட்டு போங்கம்மா. இதோ வரவங்க, வீட்டுக்கு போயிட்டு வரோம். சமீரா மாப்பிள, நீங்க கேட்ட 10 பவுன் ரெடியா இருக்கு, இப்ப வாங்க நம்ம வீட்டுக்கு. எடுத்து வாங்கி வர்றேன். வாங்க வாங்க, ஜோடியா வரோம்னு சொல்லிட்டேன். சாமி எப்படி இருக்க? என்ன துரும்ப அழைச்சிட்டு இருக்கே? 6 மாசம் உன்ன பார்க்காம இருந்தேன். வாங்க மாப்ள, வண்டி இப்படி ஓரமா போடு. இல்லம்மா அப்படியே கிளம்புறேன், பக்கத்துல ஒரு சைட் வேலையை வந்தேன், 7 மணிக்கே போகணும், அவளே லேட் ஆயிடுச்சு. தூரம் வந்துட்டு இருந்துட்டு போலாம்ல? நம்ம வீடு தானே மாமா, எப்போ வேணும் வந்துக்கலாம். நீங்க சமீரா பாருங்க, நான் வரேன். மாப்ள நீங்க பாருங்க. சமீராக்கா அங்கேயும் போய் நீங்க டியூஷன் எடுக்கிறீங்களா? அக்கா இன்னும் உங்க பேர் சொல்லி டியூஷன் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க.
மட்டும்தான் நினைச்சேன். இந்த தெருவுக்கே சமீரா கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கு பாரு. என்னம்மா நீ இன்னும் இந்த செருப்பு போட்டிருக்க? இன்னும் இது பிஎம் தானே இருக்குங்க மாமா. நல்ல பொண்ணு மணி. இந்தாப்பா நீ மாப்பிள்ளைக்கு, இது உனக்கு. கட். சமீரா, நீ இருக்கிறப்போ கடையை சாத்திட்டு 10-11 மணிக்கு வருவேனா? வரும்போது முதல்ல உன் செருப்பு இருக்கான்னு பார்ப்பேன், அப்புறம் தம்பி செருப்பு. நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே இருக்கீங்கன்னு ஊர்ஜினப்படுத்திட்டு தான் உள்ளே வருவேன். ஆனால் இப்போ வெளியில் உன் செருப்பு இல்லை, நீ வீட்டில் இல்லையோன்னு மனசெல்லாம் படப்படன்னு ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஒரு கூத்து இருக்கு. வீட்டுக்கு குழு கூட்டுவோம்ல, இப்போ ஒரு லேடியோட பெரிய பிரச்சனையாக போச்சு. அந்த லேடிக்கு வயசு ஒரு 50 இருக்கும். பேசவே விட மாட்டேங்கிறா. பேச்சுக்கு பேச்சு திருப்பி பேசிக்கிட்டே இருக்கா. ஒரு சமயத்துக்கு மேலே இவன் கோபத்தில், சமீரா பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்ட்டான். மிரட்டின மிரட்டில் அந்த லேடியை சிரிச்சிட்டா. மாமா, மாமா இந்த அத்தர் வேலை என்ன சொன்னீங்க? 2000 ரூபா. 2000 ரூபாயா? குறைச்சா? ஒரு 200 ரூபா குறைக்கலாம். அது கம்மியாக குறைச்சா? ஏ ஓகே மாமா, ஓகே மாமா. என்ன அவங்கட பொருளுக்கு அவனே விலை கேட்குறான்? 2 வருஷமாக வியாபாரம் பார்க்குறான், எந்த பொருள் என்ன விலை விற்குதுன்னே தெரியல அவனுக்கு. நான் லவ் பண்ணவர் கூட வாழல இருந்தானே என் மேலே கோவம். ஆமாம். ஆனால் நான் லவ் பண்ணுறவர் கூட தான்டா வாழ்கிறேன். அதுவும் டபுள் சைடு. இப்போ நீ எப்படி இருக்க? நான் ஹாப்பியாக இருக்கேன்டா. ஏன்டா? சினிமாலெல்லாம் லவ் பண்ணுற பையனை கல்யாணம் பண்ணலன்னா நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, நீ என்ன சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிற? இது என்னடா அக்கிரமமாக போச்சு? ஒருத்தர் லவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டா நிம்மதியோடு நிப்பாட்டிக்கணுமா? சந்தோஷம் வரைக்கும் போகக்கூடாதா? நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் தான் அவரை லவ் பண்ணேன். அவர் என்னை லவ் பண்ணவே இல்லையேடா. ஏண்டா, அத்தா சொன்னாரு நீ என் கல்யாணத்தவே பார்க்கலன்னு. நிஜமானுமே என் கல்யாணத்தை பார்க்கலையா? ஆமாம், எல்லாம் சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சியா? உனக்கு நிக்கான நடக்கிற நேரம் பார்த்து நான் வெளியே போயிட்டேன். அட்ட பாவி. டே, பட் வந்திருக்கலாம். நான் தான் லூசு மாதிரி பண்ணிட்டேன். ம், கவலைப்படாத. உன் மேரேஜை நான் பார்க்காம காம்பன்சேட் பண்ணிடுறேன். எங்கத்த மேரேஜ் நடந்து? டேய் டேய், சொல்லு எப்படி போகுது? என்ன எப்படி போகுது? நேற்று வரைக்கும் நல்லா தான் போச்சு, இன்னைக்கு தான் என்ன வேணும்? அத்தர், எவ்வளோ இது? அது 160 ரூபாய்ங்க. அந்த லாஸ்ட்ல இருக்கிறது எடுங்க. இது 300 ரூபா வருது. 300 ரூபா? அது எடுங்க. இது எவ்வளோ? இதுவா? ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். மாமா,
மாமா, இந்த அத்தர் வேலை என்ன சொன்னீங்க? இது 2000 ரூபா வருது. 2000 ரூபாயா? என்னங்க அநியாயத்துக்கு விற்கிறீங்க? அநியாயம்லாம் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா இது ஜெர்மன் பிராண்டு, விலை கொஞ்சம் ஜாஸ்தி. என்னதான் ஜெர்மன் பிராண்டாக இருந்தாலும் 2000 ரூபாய்க்கு விற்பீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. விலை கம்மியாக வேறெல்லாம் இருக்குது, வேணுன்னா வாங்கிக்கிறீங்களா? என்னதான் இருந்தாலும் மீன் வாசம் மணக்கவா போகுது. என்ன மீன் வாசம் மணக்கவா போகுதுன்னு சொன்னங்க? மணக்கலைனா மயிராச்சு, நீயே வச்சுக்கோ. சரியா, வாடி ஓலாம். மனுஷனுக்கு இங்கிதான் வேண்டாமா? யார் எதை தொட்டா என்ன ஆவாங்கன்னு தெரியாதா? நான் வேற ஏதோ நினைச்சு சொன்னங்கா. இப்படி ஆகும்னு யாருக்கு தெரியும்? உனக்கு ஏதாவது பேச தெரியுதா? உனக்கு மட்டும் பேச தெரிஞ்சுதா? என்னப்பா? சரிடா, போது நிறுத்து. அமையாதுன்னு இருந்திருக்கு. ஆனால் அவருக்கு உன் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்குக்கா. நீ கல்யாணம் ஆகி போகிறப்ப கூட அவர் உன்னை பார்த்து சிரித்தார். நீயும் சிரிப்பன்ட்டு. ஆமாம், அந்த திருமுக்கில் இருந்து. நீ தான் அவரை கவனிக்காமல் போயிட்ட. இப்போ எங்கே இருப்பாரு? ஹோட்டலில் எடுத்து வச்சுட்டு இருப்பாரு. ரஷீத், நான் கல்யாணம் போனப்ப என்னை பார்த்து சிரிச்சிங்களாமே, அப்போ சிரிக்காமல் விட்டுட்டேன். சரி, அதான் இப்போ சிரிச்சிட்டு போகலான்னு கண்டதையும் பேசாதீங்க. நம்ம கடையில் இருக்க மாதிரி மீன் இந்த மார்க்கெட்லேயே கிடையாது. அப்போ நான் போய் சொல்கிறேங்கிறியா? வேணா மீனை வெட்டிப்பார். ஏ, மீன் மணக்குதுடி. நிஜமாவே கிளம்புறியாக்கா?
அக்கா ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாம்ல அக்கா, பக்ரீத்துக்காவது வருவியா? அக்கா மாமாட்ட வேணா பேசிட்டா வேலை நடக்க மாட்டேது மாமா. சமீர் வந்துட்டா. ஓகே வர மாமா. அக்கா என் வண்டியில் உட்காரு. மாமா அந்த முக்கு வரைக்கும் விட்டுறனே. மாமா இந்த தெரு முடிகிற வரைக்கும் விட்டுறனே. மாமா மெயின் ரோடு வரைக்கும் விட்டுறனே. ஊர் முடிகிற வரைக்கும் வந்து விட்டுறனே மாமா. சரி ஒன்று பண்ணு, ஒரு வாரம் வந்து மக்காவோட இருக்கியா?